ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் எம்டெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸை படிச்சு எந்தெந்த ஃபீல்டில் எந்தெந்த கம்பெனியில் வந்து வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியாக இருக்கணும், மாத்திரை டானிக் இந்த மாதிரி ஃபார்மசூட்டிக்கலோட மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியில் பால் ஃபார்மா சோலாரா இந்த மாதிரியான கம்பெனியாக இருக்கட்டும், ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி உரம் தயாரிக்கிறது, பெயிண்ட் இண்டஸ்ட்ரி அந்த பிபிஜேஷன் பெயிண்ட்ஸ் நிப்பான் பெயிண்ட் கேசிசி இந்த மாதிரியான கம்பெனி, கெமிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி, அப்புறம் ரீஃபைனிங் பண்ணக்கூடிய கம்பெனி, ரீஃபைனிங்னா க்ரூட் ஆயில் நேர இது கச்சா எண்ணெய்னு சொல்லி எடுப்பாங்க இல்லைன்னா பிளாக் கலர் எடுப்பாங்க அந்த நிலத்துக்கடியில் எடுப்பாங்க அதை வந்து ரீஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசல் மண்ணா இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு எடுக்கிற கம்பெனி, ரீஃபைனிங் கம்பெனி, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அப்புறம் பூச்சிக்கொல்லி கம்பெனி, சோப் மற்றும் கெமிக்கல் தயாரிக்கக்கூடிய டூத் பேஸ்டாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், பாடி வாஷ், ஹேர் வாஷ், சன் லோஷன், சன்ஸ்கிரீன் இந்த மாதிரியான மேனுஃபேக்சர் பண்ணுற, ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஐடிசி, திருச்சியில் ஐடிசி இருக்கு இல்லைங்களா அந்த பிஸ்கெட் கம்பெனியாக இருக்கட்டும், ஆச்சி மசாலா, மேகி இந்த மாதிரி சக்தி மசாலா இந்த மாதிரி ஃபுட்டு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி, அப்புறம் வந்து பெவரேஜஸ் இந்த கூல்ட்ரிங்க்ஸ், கோகோ கோலா, அப்புறம் வந்து ஆல்கஹால் இதெல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி, அப்புறம் வந்து பிளாஸ்டிக், பிவிசி, டயர், ரப்பர், கெமிக்கல்ஸ், அப்புறம் வந்து ஃபேப்ரிகேஷன், டைங் டைங்னா திருப்பூர் சைடில் வந்து சாயப்பட்டறைகள் இருக்கும் அந்த மாதிரியான கம்பெனியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஏபிஐ ஃபார்முலேஷன், சிமெண்ட், சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, அரியலூர் சைடில் இருக்குங்களா அந்த எல்லா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, சுகர் ஃபேக்ட்ரி, சுகர் ரீஃபைனிங், சுகர் மேனுஃபேக்சரிங் எல்லாமே இருக்கும், அப்புறம் வந்து டைரி, டைரி சம்மந்தப்பட்ட டைரினா பால் மற்றும் பால் சம்மந்தப்பட்ட இந்த அமுல்யா இருக்கட்டும், அந்த பால் பவுடர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லைங்களா, அங்கே பால் பாலில் வந்து வேறு ஒரு மதிப்பு கூட்டி தான் செய்வாங்க இந்த மாதிரியான கம்பெனிஸாக இருக்கணும், இதெல்லாமே வேறு இந்த மாதிரியான கம்பெனிகள், இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான், இது இல்லாமல் எல்லா கெமிக்கல் பேஸ்டு கம்பெனிஸ்லையும் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்களை சேம், அதுவும் வந்து குறிப்பாக பிடெக்கை விட டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஆட்களை வந்து வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா ஜூனியர் இதை ஏன்னா பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஸ்கோப்பை விட டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் டீச்சிங் ஃபீல்டுமே வந்து இவங்களால் வந்து சர்வை பண்ண முடியும், மினிமம் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து லெக்சராக வந்து நிறைய பாலிடெக்னிக் காலேஜஸ் இன்ஸ்டியூட்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எம்டெக் படித்தவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் இல்லை டீச்சிங் அசிஸ்டன்ட்டாகவும் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்மே டீச்சிங் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ண முடியும், இந்த கோர்ஸுக்கான அட்மிஷன் வந்து தந்தை ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் பாலிடெக்னிக் காலேஜ் வந்து டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு 35 வருஷத்துக்கு மேலே இருக்குங்கிறனால நல்ல ஸ்டாண்டர்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க, ப்ளஸ் நல்ல ஸ்கோப்பும் நல்லா வந்து வேலை வாய்ப்புக்கான அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால உங்களோட சீட்டு இன்றைக்கே புக் பண்ணுங்கள், மேலும் தொடர்புக்கு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.